புருஷன். ஜே கல்யாண் குமார், நல்ல ஞாபகம். சரி சார், ஓகே. அவர் பேர்ல ரூம் போடுங்க. அட்வான்ஸ் ஒரு 2000 போடுங்க சார். இந்த மா ஷில்பா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இல்ல? எதுக்கு சார்? ஆள் உள்ள வந்தானே, கப்பனை தூக்கி போட்டு உள்ள அமைக்கிறது. ஹலோ, நீங்க மிஸ்டர் கல்யாண் குமார் சாருங்களா? ஆமா, நீங்க யாரு சார்? உங்களுக்கு ராசிகினி யாராவது தெரியுமா? தெரியும். என்ன விஷயம்? இல்ல, அவங்க பாண்டி பஜார் பக்கத்துல ஒரு லாட்ஜ் ஒன்னு இருக்கு, அங்க இன்டர்வியூ வந்திருந்தாங்க. வந்த இடத்துல அவங்க மைக்க போட்டு கீழே விழுந்துட்டாங்க. அப்படியா? என்னாச்சு? இப்ப பரவாயில்லையா? இல்ல இல்ல, கவலைப்படும்படியா எதுவும் இல்ல. வீட்டுக்கு சொல்ல வேணாம்னு சொல்லி உங்க நம்பர் கொடுத்தாங்க. அதான் இப்படி இங்க வந்தா காரியத்தை கெடுத்துருவா போல இருக்கு.
ஹலோ சார், நான் சொன்னால் வந்துட்டான். இப்போ வந்து என்ன கோழி அமுக்கிற மாதிரி அமைக்கிறலாம். வாங்க. வாங்க, நான் இங்கே இருக்கேன். சார், இங்க ராசின்னு நீங்க தான் கல்யாணகுமார? ஆமா. ரூம் நம்பர் 207 போங்க. மேலேயா? ஆமா. தேங்க்யூ. ராசி, என்ன சார் இங்க வந்து ராசி ராசின்னு சொல்றீங்க? யார் நீ? ராசி எங்க சார்? என்ன, அவ என்ன ரெகுலர் கஸ்டமரா சார்? அவளை விட நான் நல்ல கம்பெனி கொடுப்பேன் சார். பொம்பளை இருக்கேன்னு பாக்குறேன் இல்லனா நீங்க எல்லாம். இப்போ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி நீ யாரும் பேக்ரவுண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். ஏய், ஏய், சிரிக்கிற? என்ன கௌரவமான வந்து சொல்லு, உன் கௌரவத்தை புக் போட்டு யூனிவர்சிட்டியில வைக்க சொல்றேன். இந்த கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பர்ல பார்த்த இதுல என்னோட பயோடேட்டாவும் ரெஸ்யூமும் இருக்கு. மேனேஜர் சார் வந்து அவர்கிட்ட கொடுத்துருங்க. கொடுத்துறேன் மேடம். சரிங்க, வரேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே. சார் ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க. நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. பேசாம வாயா.
நான் சொன்னா கேளுங்க சார். நான் தான் சொல்றேன்ல. தெரியவே தெரியாது. எதுவா இருந்தாலும் ஸ்டேஜ்ல வந்து பேசலாம் வாங்க. சார் நான் சொல்றது கேளுங்க. நான் அந்த மாதிரி டைப் கிடையாது. சொல்றது மட்டும் கேளுங்க. நீங்க என் கூட வாங்க. எல்லாம் அங்க போய் பேசிக்கலாம். தெரியாம எப்படி சார் அரெஸ்ட் பண்ண முடியும்? பாருங்க, நோ மோர் ஆர்குமெண்ட். சார் நான் ஒரு ஆபீஸ்ல ஜிஎம் வேலை பார்த்துட்டு இருக்கேன். போன் பண்ணி வேணா பாருங்க ப்ளீஸ். நான் எதுக்கு பேசணும்? எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. எதுக்கு லாட்டுக்கு வரீங்க? எது பேசினாலும் ஸ்டேஜ்ல வந்து பேசிக்கலாம். முதல்ல ஜீப்ல இருங்க. கையில ரெஸ்யூம். ஓ, இன்டர்வியூ போயிட்டு வரியா? ஓ, கல்யாணம் அரெஸ்ட் பண்ணி போறத நீயும் பார்த்துட்டியா? நான் பச்சையில இந்த பக்கம் வந்தேன். பார்த்தா இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியல. 50,000 to 1,00,000 சம்பளம் வாங்குறானுங்க, ஆனா இப்படி. கல்யாணம் இப்படி பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆல் பக்க டீசெண்டா இருக்கானுங்க, ஆனா ரோக் மாதிரி பிஹேவ் பண்றானுங்க. ராசி, நீ கல்யாணம் வேணான்னு சொன்ன தெரியுமா? அது குட் டிசிஷன். வீட்டுக்கு தானே போயிட்டு இருக்க? என் பைக் இங்க தான் இருக்கு பக்கத்துல. நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். வேண்டாம், நானா தான் இங்க வந்தேன். நானே போய்க்கிறேன். இப்படி வழிய வந்து வழியாத. உன்னை பத்தியும் எனக்கு தெரியும். நானே போய்க்கிறேன். நீ போய் வேலையை பாரு.
ஏபா 501 சார், அந்த பிராதல் கேஸ் இருக்குல்ல? ஆமா சார். அவளை கூட்டி வா. எல்லாரியமா சார்? அதான் அந்த ஆளையும் பொண்ணையும் வர சொல்லியா சார். ஐயா உங்களை கூப்பிட்டாரு. உன்னமா உக்காரு, வா நீ வா. ஏயா பார்த்தா எவ்வளவு டீசெண்டா இருக்க, பட்ட பகல நீ பண்ண வேண்டிய காரியமா எது? படிச்ச நீ எப்படி பண்ணா, படிக்காதவன் ஏன் பண்ண மாட்டா? சார் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க சார். நீங்க லாஜுக்கு வந்தப்போ நானும் இந்த பொண்ணு இருந்தது உண்மைதான், ஆனா நீங்க நினைக்கிற காரணத்து கிடையாது சார். சக்தியோட பாடியை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவோம்ப்பா. இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? என் பொண்ணை சாகடிச்சதே நீ, உன் குடும்பம் தான். எந்த மூஞ்ச வச்சுட்டு என் பொண்ணோட படுத்த